என்ன சொல்றீங்க? As per the court law, you must follow the procedures. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். ஏன் நீங்க மறந்துட்டீங்களா? கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இனி போலாம். மிஸ்டர் சேலம் சிங்காரம். சாரி, சின்ன சேலம் சிங்காரம். மிஸ்டர் சின்ன சேலம் சிங்காரம், ராபின் ஹூட கண்டுபிடிக்க வேண்டிய கேஸ கமிஷனர் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாரு? ஆரம்பத்திலே என்கிட்ட ஒப்படைக்கல. கொஞ்ச நாள் அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியலனதுக்கு அப்புறம் எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. ராபின் ஹூட் யாருங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் அவரே சரண்டர் ஆகி அம்போன்னிக்கிறாரு. அப்புறம் என்னங்க? நான் அதை கேட்கல. மிஸ்டர் விஜய் போலீஸ்ல சரண்டர் ஆயிறதுக்கு முன்னாடியே அவர் தான் ராபின் ஹூட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர் சொல்றீங்க, அதனால உண்மையை மறைக்காம சொல்லுங்க. இவர் தான் ராபின் ஹூட்னு உங்களுக்கு முதல்லயே தெரியுமா தெரியாதா? தெரியும். இவர் தான் ராபின் ஹூட்னு தெரிஞ்சதும் உடனே ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல? ஒரு போலீஸ்கார நான் என்ன செய்யணுமோ அதான் அவர் செஞ்சாரு, அதனாலதான் அரெஸ்ட். டோன்ட் பீ சில்லி. தடி எடுத்தவனதான் தண்டல்காரன் ஆயிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? இப்ப மட்டும் ரொம்ப மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஒரு குற்றவாளியை பிடிக்கணும்னா முதல்ல அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், அதுக்கு ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் தடி எடுக்கணும், அதுக்கும் ஒத்து வரலன்னா அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுக்கணும். துப்பாக்கி எடுத்தாலும் உடனே சுடக்கூடாது, முதல்ல வானத்தை நோக்கி சுடணும், அதுக்கப்புறம் கீழே முட்டியை பார்த்து சுடணும். இந்த முட்டியை பார்த்து சுடும் போது குறி கொஞ்சம் மிஸ் ஆகி மேல படாத இடத்துல பட்டுச்சுன்னு வைங்க, அப்புறம் எங்க மேல கேஸ் போடுவீங்க? இதெல்லாம் பண்ற வரைக்கும் அவன் பாத்துட்டு இருப்பானா? எங்களுக்கு சமாதி வச்சிட மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற தங்க பதக்கத்தை வச்சுட்டு போலீஸ்கார முன்னாடி கொடுத்த நடத்தணும். எப்படி சார்? வாட் ஆர் யூ டாக்கிங்? தர்மத்தையும் நியாயத்தையும் பாதுகாக்கத்தான் காவல்துறையும் நீதித்துறையும் இருக்கு. அதுல நீங்களும் ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது நீங்களே டிபார்ட்மெண்ட் பத்தி கேவலமா பேசலாமா? அது சரி சார், கோயில் சுத்தமா இருந்தா என்ன பண்றது? பூசாரி நல்லா இல்லையே, கோர்ட் புனிதமா நடந்தா. ஆனா இங்க இருக்கிற ஆளுங்க, நான் இது வரைக்கும் இந்த கோர்ட்டுக்கு எத்தனை கேஸ்ல புடிச்சு கொண்டு வந்திருப்பேன்? பக்கா கிரிமினல்ஸ் எல்லாம் 1500 ரூபாய் அபராதம் கட்டி தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. பாவம் பசிக்காக பிட்பாக்கெட் அடிச்சு ஒரு 7-6 மாசம் திட்டிட்டீங்க. கடைசியில் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் சோறு போட்டிருந்தேன். லாஸ்ட்ல என் பொண்டாட்டி என்ன கேக்குறா, ஏயா நீ சின்ன வீடு செட்டப் பண்ணியான்னு. இந்த சின்ன சேலை சிங்காரத்துக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்கம்மா? ஊரு பூரா முகமூடி கொள்ள முகமூடி கொள்ளன்னு பேசிட்டாங்க. நான் ஒரு 5-6 முகமூடிகளை இங்க பிடிச்சிட்டு வந்தேன். அது அவங்க உட்காந்துருக்காரு வக்கீல், சந்தர்ப்பம் என்ன சாட்சி என்னன்னு சொல்லி கேட்டாரு. அடுத்த நாள் இந்த முகமுடி எல்லாம் மவுண்ட் ரோட்ல எனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் முக்காடு போட்டேன், அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், திருப்தியா உட்காந்துருக்காரு பாருங்க. முறைக்காதையோ? ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஹானர். சும்மா டேபிள் குத்தாதீங்க சார், உங்களால 5-6 டேபிள் மாத்தியாச்சு. இப்ப நீங்க அறிவோட தான் பேசுறீங்களா? யோ, அந்த தம்பி அறிவோட தான் பேசுது, நீ உட்காரியா? சைலன்ஸ் சைலன்ஸ். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ராபின் ஹூடுங்கிற குற்றவாளினால பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைங்கிறீங்க? நிச்சயமா, குற்றவாளினா பொதுமக்களுக்கு ஒரு பயம் வரும். ஆனா ராபின் ஹூட் பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பயப்படல, குற்றவாளி தான் பயந்தாங்க. அந்த அளவுக்கு ராபின் ஹூட் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தாரு. இட்ஸ் ஆல் ரைட். ராபின் ஹூட நீங்க காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது விசேஷ காரணம் உண்டா? விசேஷமான காரணம்னா நான் அவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டேன் நினைக்கிறீங்களா? ஸ்டாப் இட். அவர் நல்லவன்கிற உங்க கணிப்பு எனக்கு தேவையில்லை. வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஒரே ஒரு காரணம் தான் சார், ராபின் ஹூட் யார் யாரையெல்லாம் கொலை பண்ணாரோ அவங்க எல்லாம் ஏற்கனவே சாக வேண்டிய ஆளுங்க. ஏன்னா அவங்களை பல தடவை பல கேஸுக்கு நானே இங்க பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் இதை காமிச்சு அவங்க தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ராபின் ஹூட் கிட்ட எதை காமிச்சு அவங்களால தப்பிக்க முடியல. என்ன கேட்டா அவரை நீங்க தண்டிக்கிறத விட டிஎஸ்பி மாதிரி கௌரவமான பதவி கொடுங்க, ஜனங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அம்மா, இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய சமாச்சாரம், நான் பேசிட்டு இருக்கிறேன். சரியான ரூட்ல போயிட்டு இருந்த கேஸ சம்பந்தம் இல்லாம பேசி மிஸ் சிங்காரா திசை திருப்ப பாக்குறார். சரியான ரூட்டா? அப்படி நீங்களா நினைச்சது எப்படி சார்? சரியான ரூட் எதுங்கிறத நான் சொல்றேன். யுவர் ஆனர், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் விஜய் தான் குற்றவாளிங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிக்கல, இன்னொரு உண்மையும் கண்டுபிடிச்சிருக்கேன். மிஸ்டர் விஜயோட தங்கச்சி தற்கொலை பண்ணிட்டு தான் கேஸ் பதிவு ஆகியிருக்கு. ஆனா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கா, ஐ மீன் வற்புறுத்தப்பட்டிருக்கா. காரணம்? நோ மிஸ்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் தங்கச்சி பத்தி மட்டும் பேசாதீங்க. நான் தூக்கத்துக்கு கூட தயாரா இருக்கேன், ஆனா உண்மையை சொல்லாதீங்க பிளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஐம் சாரி மிஸ்டர் விஜய். இவரான செத்து போன ஒரு ஆத்மா கலங்கப்படக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா உயிரோடு இருக்கிற இந்த நல்ல ஆத்மா தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தயவு செய்து அவர் வெளியே நிக்க வைங்க. முடியாது. நோ நோ ப்ளீஸ், என் தங்கச்சி பத்தி பேசாதீங்க, என் தங்கச்சி பத்தி மட்டும் பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடு. இவரானார் என்ன சித்தோட பண்ணுங்க, நீங்க இங்கே கொண்டுடுங்க. அவர் பேச்சதை பாத்தீங்க, அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் பேச்சதை பாத்தீங்க. இவரானார் என் தங்கச்சி பத்தி மட்டும் பேசாதீங்க ப்ளீஸ். என் தங்கச்சி பத்தி மட்டும் கோர்ட்ல யாரும் பேச்சு எடுக்க வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் இவரானார். ஓகே, அவரை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ. என் தங்கச்சி பத்தி யாரும் பேசாதீங்க, என் தங்கச்சி பத்தி இங்க பேசாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என் தங்கச்சி பத்தி பேசாதீங்க. இவரானார், ஒரு குழந்தை காலை சுட்டுக்குச்சுன்னா அதோட துடிப்பை விட அம்மாவோட துடிப்பு தான் அதிகமா இருக்கும். மிஸ்டர் விஜய் தன்னோட தங்கச்சிய அம்மாங்கிற ஸ்தானத்துல தான் வளர்த்தினாரு. என் நேரம் அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கணும்,
அது ஒண்ணு மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் லட்சியமா இருந்தது. டிசம்பர் 20ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடந்தது. அன்னைக்கு சாயங்காலம் அந்த பொண்ணு தலையில வச்சுட்டு இருந்த பூ வாடுறதுக்குள்ள அவ உடம்பு வாடிருச்சு. கற்புங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமான விஷயம். அது கலங்கப்பட்டதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா. அதை காப்பாற்ற முடியாதனால விஜய் ஒரு குலகாரனா மாறிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அன்னைக்கு அவர் கண்ணு முன்னாலேயே அவர் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டா. அந்த நேரத்துல அவர் எத்தனை ஆயுள் தண்டனை அனுபவிச்சிருப்பாரு, எத்தனை தூக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாரு. இதை ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. கெட்டவங்களை தண்டிக்கிறது மட்டும் சட்டத்தோட வேலை இல்லை, நல்லவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சட்டத்தோட கடமை. இன்னைக்கு அவரை தண்டிக்க தயாராக்குற சட்டம் அன்னைக்கே அவர் தங்கச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கல. விஜய் 10 கொலை பண்ணாருங்கிறது உங்க கணக்கு, ஆனா 10 கொலைகாரங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாருங்கிறது பொதுமக்களோட கணிப்பு. அதுக்கு நீங்க என்ன கௌரவம் கொடுக்க போறீங்க? எந்த ஒரு மனுஷனும் தனக்கு மரணம் வருதுன்னா அதுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனா மிஸ்டர் விஜய் தான் தங்கச்சியோட கௌரவத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. என் தங்கச்சிய எல்லாரும் மாறி மாறி கற்பழிச்சாங்கன்னு அவர் இங்க முறையிட்டு இருந்தா அவர் மேல பரிதாபம் ஏற்பட்டு அவருக்கு உயிர் பிச்சை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அவர் செய்யல. ஏன், அவர் இந்த மண்ணில பிறந்தவர், சாவை விட மானம் தான் அவருக்கு பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இதே மண்ணில பிறந்தனா எப்படி சார் கைது செய்ய முடியும்? நரகாசுரன் ஒரு அசுரன், அவனை அழிச்சனாலதான் நம்ம எல்லாம் தீபாவளின்னு கொண்டாடுறோம். ஆனா மிஸ்டர் விஜய் எத்தனையோ நரகாசுரங்களை அழிச்சிருக்காரு, ஆனா அவருக்கு மரண விழா எடுக்கிறது தான் உங்க எல்லாத்தோட அபிப்பிராயம்னா அதுதான் உங்க முடிவுனா தாராளமா கொண்டாடுங்க. ஐ ஹவ் நோ அப்செக்ஷன், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய் செய்த தவறுகளுக்கு காரண காரியங்கள் மிகவும் நியாயமாக உள்ளதாக சிங்காரம் கருத்து தெரிவித்துள்ளார். தீர்ப்பளிப்பதற்கு முன் கோர்ட் இதை நன்கு பரிசீலிக்கும். மிஸ்டர் விஜய் ஒரு நல்ல மனிதர் என்ற முறையில் சிங்காரம் அவரை கைது செய்யவில்லை. இது அவருடைய மனிதாபிமானம். இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி என்ற முறையில் அவர் தம் கடமையை செய்ய தவறியதால் அவரை டிஸ்மிஸ் செய்யும்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சிபாரிசு செய். மன்னிக்கிறேன் யுவர் ஆனர், எனக்கு சொல் புத்தியை விட சூரிய புத்தி தான் அதிகம். எப்போ ஒரு குற்றவாளியை நான் கைது பண்ணலையோ அப்பவே இனிமே இந்த உத்தியோகத்துக்கு நான் லாய்க்கலன்னு அன்னைக்கே என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எங்க அப்பா சின்ன வயசுல ஒரு ஃபேமஸான பார்பர், அதனால நானும் ஒரு கடையை திறந்திருக்கேன். இந்த நாட்டு ஜனங்களோட தலைவிதியை தான் என்னால திருத்த முடியல, அட்லீஸ்ட் தலைமுடியாவது திருத்துறேன். வரேன். ஹலோ, வரேன் சார். இனிமே உங்களுக்கு தொல்லை இருக்காது, மூளையை பத்தி கவலைப்படாம வேலை பாருங்க. முடிஞ்ச கடைப்பக்கம் வாங்க, நல்லா வெட்டுறேன். யுவர் ஆனர், இதுவரை சாட்சி சொன்ன மிஸ்டர் சிங்காரம் ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசர். அவர் வாக்குமூலத்தில் விஜய் பக்கம் எவ்வளவு நியாயம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சிங்காரம் விஜயிடம் காட்டிய மனிதாபிமானத்தை நான் உங்களிடமும் எதிர்பார்க்கிறேன். எந்த மனிதனுமே உணர்ச்சி வசப்படும் போதுதான் தவறு செய்கிறார். எனவேதான் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த காவல்துறையும் நீதித்துறையும் நியமிக்கப்பட்டுள்ளன. தங்கை கற்பழிக்கப்பட்டதால் விஜய் உணர்ச்சி வசப்பட்டார், எனவே அது நியாயம் என்பது சமுதாயத்தின் பார்வையாக இருக்கலாம். ஆனால் எந்த குற்றத்தையும் சட்டத்தின் பார்வையோடு மட்டுமே அணுக வேண்டியது என்னுடைய கடமை. விஜயின் உணர்ச்சிகள் தண்டிக்கும் அளவுக்கு கொடுமையானதா அல்லது மன்னிக்கும் அளவுக்கு தர்மமானதா என்பதை முடிவு செய்ய எனக்கு ஒரு நாள் அவகாசம் தேவை. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு கோர்ட்ல நடந்த கேஸ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அந்த ராபின் ஹுட் கேஸா? ஆமா. பாவம்பா, அவர் செஞ்சது நியாயம் தானே? இத பாருங்க, அவங்க ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் நம்ம பொண்ணு தைரியமா காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. பேசாம அவனை விடுதலை பண்ணிடுங்க. உங்க துப்பாக்கியில் இருக்க வேண்டிய புல்லட்ஸ் இது என் மேல பாஞ்சிருந்தா இப்ப நீங்களும் ஒரு ராபின்வுட், அதாவது கொலகாரன், கரெக்டா? உங்க பொண்ணு மேல கை வச்சதுக்கே நீங்க சுட்டீங்க. ஆனா மிஸ்டர் விஜய் தன்னோட தங்கச்சியை கற்பழிச்சதுக்கு அப்புறம் தான் சுட்டாரு. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் காவல்துறையும் நீதித்துறையும் இருக்குதுன்னு நீங்க தான் கோர்ட்ல சொன்னீங்க. ஆனா நீதித்துறையே இப்போ
தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம நிக்குது. அப்படி இருக்கும்போது மிஸ்டர் விஜய் ஒரு சராசரி மனுஷன், அவர் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தித்தான் ஆகணும்னு நீங்க எதிர்பார்க்கறது எந்த விதத்துல சார் நியாயம்? நல்லது நடக்கும்னா சொல்லலாம், இது வள்ளுவர் வாக்கு. நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக கொலை கூட செய்யலாம், இது என்னோட தாழ்மையான கருத்து. நாளை கோர்ட்ல தீர்ப்பு எழுதும் போது இந்த புல்லட்ஸை பக்கத்துல வச்சுட்டு எழுதுங்க. வர சாரிமா சொல்லுங்க. இருதரப்பு வாதங்களை கேட்ட பிறகு ப்ரொஃபசர் விஜயின் பக்கம் நியாயம் இருந்தாலும் சட்டத்தின் கண்களுக்கு அவர் ஒரு குற்றவாளியாகத்தான் காட்சி தருகிறார். ஆகவே இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. ஆனால் இந்த கொலைகளுக்கான சூழ்நிலைகளையும் பின்னணியையும் நினைத்து பார்த்தால் இந்த நிலையில் எந்த ஒரு மனிதனும் மனநிலை தடுமாறியிருப்பான் என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. ஆகவே மிஸ்டர் விஜய் தன் தவறுகளை உணர்ந்து திருந்தி மீண்டும் ஒரு சுதந்திர மனிதனாக வாழ கோர்ட் அவரை மன்னித்து இந்த தண்டனையை ரத்து செய்யும்படி ஜனாதிபதி அவர்களுக்கு சிபாரிசு செய்கிறது. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமது. புரியலன்னு சொல்ற நீ தேடி தேடி வந்து லவ் பண்ணியாய் தி சேம் சாம் சாம் சாம். இது பெரிய மோசடி, ஆள் மாறட்டும், அயோக்கியத்தனம். ஏன் டோக்கில சும்மா வீச்சு வீச்சுன்னு கத்துற? தாலி கட்டியாச்சு, இப்ப நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் அப்படித்தான். உங்களையே என் புருஷனா அடையணும் நினைச்ச, அடைஞ்சிட்ட, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடி பாவி, பாவியா நடிச்சு என்ன மோசம் பண்ணிட்டேன் உன்ன. என்ன நீங்க கொலை செஞ்சாலும் சரி, நான் சந்தோஷமா சாவேன். எனக்கு கலங்கத்தை உண்டு பண்ண உங்க கையாலேயே தாலி கட்டிக்கிட்டு இப்ப கலங்கம் இல்லாதவள் ஆயிட்டேன். அது போதும் எனக்கு. அவ்வளவு சுலபமா உன்னை கொண்டுட மாட்டேன்டி, சித்திரவதை செய்வேன், அணு அணுவா உன்னை துடிக்க வைப்பேன். வேஷம் போட்டு என்னைய ஏமாத்தனே, உன்னை என்ன செய்ய வைப்பாரு? எனக்கு கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், தாலி கட்டியாச்சு, இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன ஏதுன்னு விவரம் கேட்கறதுக்குள்ள கல்யாணத்தை முடி, கல்யாணத்தை முடின்னு நீ தான் அவசரப்படுத்தின. நீங்க தானே சொன்னீங்க சுந்தரம்பிளைய ஃப்ரெண்டு அமெரிக்காவில கோடீஸ்வரன்னு. ஆமா, அவன் சொன்னா நான் நம்புனேன், நான் அமெரிக்கா போய் பார்த்தேன். அம்மா, இதெல்லாம் அந்த வேல்போட திட்டமா தான் இருக்கும். அண்ணனும் தங்கச்சியும் அடையாளம் தெரியாதபடி மாறு வேஷம் போட்டு வந்து நாடகம் மாதிரி நம்ம ஏமாத்திட்டாங்க. நாங்களாவது மாறு வேஷம் போட்டு தான் ஏமாத்தினா? நீ டாய் மச்சான்னு மரியாதையா கூப்பிடணும்டோ? சி, ராடு பயலுக்கு என்னடா மரியாதை? அப்பா, போலீஸுக்கு போய் போன் பண்ணுங்க. போலீஸுக்கு தானே பண்ணுவோமே? உன் தங்கச்சி எனக்கு எழுதின லவ் லெட்டர், என் தங்கச்சிக்கு நீ எழுதின லவ் லெட்டர், எல்லாம் பத்திரமா இருக்கு, அத போலீஸ்ல கொண்டு போய் கொடுப்போம். யார் ஏமாத்தினாங்கறத அவளே முடிவு செய்யுது. நில்லு,
அமெரிக்க கோடீஸ்வரர் சுந்தர பிள்ளையோட பிள்ளைங்கன்னு பொய் சொல்லுது, ஷாம்னு பேரை மாத்திக்கிட்டது, மாறு வருஷம் போட்டது, இதெல்லாம் ஃப்ராட் இல்ல? தலைக்கு 7 வருஷம் கிடைக்கும். நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அட பண்ணுங்க. அப்படி என்னங்க ஏமாத்திட்டா? வேலுச்சாமிங்கிற என் பேரை சுருக்கி வி சாமின்னு வச்சுக்கிட்டேன். அப்படித்தான பத்திரிகையிலயும் அடிச்சிருக்கா. எங்க அப்பாவுக்கு சுந்தரம் பிள்ளைன்னு இன்னொரு பேர் இருக்கு. முந்தி அவர்கிட்ட எழுதி வாங்கி நீளே ப்ரோ நோட்டு, அது எப்படி கையெழுத்து போட்டிருந்தாரு? சின்னையா என்ற சுந்தரம் பிள்ளை அப்படித்தான போட்டிருந்தாரு. என்ன மறந்துட்டீங்களோ? இதெல்லாம் போலீஸ்ல சொல்லு. என்னங்க இடிச்ச பிள்ளை மாதிரி நிக்கிறீங்களே? இருடி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவன் ஆம்பளை புள்ள பரவாயில்ல, கேசு வம்பு தும்புன்னு போனா உன் மகனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இவனை விவாகரத்து பண்ணிட்டு நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு எத்தனை மாப்பிள்ள தான் பாப்பேன்? அதானே பாத்துருவீங்களா நீங்க? பார்க்க விட்டுருவோமா நாங்க? அத்த இப்பவாது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க புள்ள என் தங்கச்சியை கெடுத்துட்டேன். கெடுத்தவனுக்கே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இம்புட்டு நாடகம் ஆடினால உங்க பொண்ணு கீதா வந்து என்னமோ லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால கட்டிக்கிட்டேன். இப்போ ஒண்ணு சொல்றேன், என் தங்கச்சி நல்லா வாழ்ந்தாத்தான் உங்க பொண்ணு நல்லா வாழும். என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சு, அது மாதிரி ரெண்டு பங்கு கஷ்டம் உங்க பொண்ணுக்கு வரும் சொல்லிவிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி நேர்வ நியாயம். விட்டா அடி உத குத்துதா என்ன மச்சான்? என்னடா சொன்னது உண்மையா? சாட்சி கேட்கிறான் கொலகார பாவி. மாப்பிள்ள நீங்க போங்கா, இப்படி வாங்க. மாப்பிள்ள சொன்னது எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அவன் தங்கச்சிக்கு ஏதாவது குறை நடந்துச்சு கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்களோட ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. போங்க. ஏங்க, அன்னைக்கு விருந்துல வயர் நெக்லஸ் கொடுத்தாங்களே, அது கூட போலியாத்தான் இருக்குமா? அடச்சே, மூஞ்சி மோரகட்டையும் பாரு. இங்க என்னென்னமோ நடந்து போச்சு, வயிறு நெக்லஸ் கேக்குறான். சீ போனி.